ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்டிஎஸ் கிச்சன் இன்றைக்கி சூப்பரான ஒரு அஞ்சு யூஸ்ஃபுல்லான டிப்ஸு என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னு பார்த்துடலாம் நம்ம யூஸ் பண்ணுற லைட்டர் எப்போவுமே ஆயிலியாக தான் இருக்கும் அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க யூஸ் பண்ண லெமனோட தோல் காஞ்சிருந்தாலும் இருந்தாலும் பரவாயில்ல அதை தண்ணியில் இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு இந்த லைட்டரில் அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் தண்ணி தொட்டு தொட்டு நீங்கள் எல்லா இடமும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க லைட்டருக்குள்ள தண்ணி போகாத அளவுக்கு இந்த மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும் ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நல்லா ஊர்னதுக்கப்புறமா ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு நீங்கள் இதை அப்படியே துடைச்சி எடுத்துடலாம் ரொம்ப நீங்கள் இதை ஸ்ட்ரெயின் பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக தொடச்சாலே போதும் அதில் இருக்கிற அழுக்கு எண்ணெய் பிசுக்கு எல்லாமே உங்களுக்கு அந்த டிஷ்யூ பேப்பரில் அழகாக வந்துடும் பாருங்கள் எந்த அளவுக்கு பழ பழனு நீட்டாக இருக்குன்னு இந்த லைட்டரை இந்த மாதிரி அடிக்கடி நம்ம க்ளீன் பண்ணி வைக்கும்போது அந்த வாசத்துக்கு எந்த விதமான பூச்சியும் அந்த லைட்டருக்குள்ளே போகாது பாருங்கள் எவ்வளோ அழகாக சுத்தம் பண்ணி எடுத்தாச்சுன்னு ரொம்பவே நீட்டாக சூப்பராக இருக்குல்ல இப்போது ரெண்டாவது டிப் என்னன்னு பார்த்துடலாம் வீட்டில் எல்லாருமே மேட் யூஸ் பண்ணுவீங்க அதுவும் பாத்ரூம் பக்கத்தில் இருக்கிற மேட் அடிக்கடி உங்களுக்கு ஈரமாகும் அதுவும் மழை காலத்தில் ரொம்ப மிதித்து மிதித்து அது காயாமல் சொத சொதன் ஆகிடும் அதுக்கு இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க வேஸ்ட்டு பேப்பரை போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த மேட்டை நீங்கள் வச்சிட்டிங்கன்னா தண்ணி எல்லாத்தையுமே இந்த பேப்பர் உறிஞ்சிரும் உங்களுக்கு மேட்டு சொத சொதன் உங்களுக்கு ஆகாது இப்போது மூணாவது டிப் என்னன்னு பார்த்துடலாம் ஃப்ரெஷ்ஷாக கடையிலேருந்து வாங்கிட்டு வர கருவேப்பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்ல உங்கள் வீட்டில் கருவேப்பிலை செடி இருந்துன்னா அதிலிருந்து எடுக்கிற கருவேப்பிள்ளையாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே ஒரு மாதத்துக்கு எப்படி ஸ்டோர் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வர கருவேப்பிலையில் அதோட மேல் பகுதியில் ரொம்ப இலசான இலைகள் தான் இருக்கும் அதை எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா தண்ணியே இல்லாத ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க காற்று போகாத அளவுக்கு டைட்டாக க்ளோஸ் பண்ணுறது மாதிரியான பாக்ஸாக அது இருக்கணும் இப்போ மிச்சம் இருக்கிற கருவேப்பிலை எல்லாத்தையுமே இதில் போட்டாச்சு இதை இப்போ நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு இந்த இலைகள் கூட இந்த நுனி பகுதியில் உள்ள இலையை நம்ம போட்டோம்னா இது சீக்கிரமாக உங்களுக்கு காஞ்சி போய் அழுவது கூட சான்ஸ் இருக்குது இதோடு சேர்ந்து மிச்சம் இருக்கிற கருவேப்பிலையும் அது நாசமாக்கிரும் அதனால் அதை நீங்கள் உடனேயே பயன்படுத்திடுங்க இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க ஏற்கனவே நான் ஃப்ரிட்ஜில் இருபது நாளுக்கு முன்னாடி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த கருவேப்பிலையை பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இப்பவும் இருக்குன்னு திரும்பவும் அதை நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வச்சிட போகிறேன் இப்போ நாலாவது டிப் என்னன்னு பார்க்கலாம் கம்மியாக பருப்பு செலவு பண்ணி பத்து பேருக்கு சாம்பார் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு துவரம் பருப்பு மூணு கப்பு எடுத்துருக்கேன் இது கூட பாசிப்பருப்பு ஒரு பொடி நீங்கள் சேர்த்து வேக வச்சிங்கன்னா பருப்பு நல்லா உங்களுக்கு கொழ கொழன்னு உங்களுக்கு வெந்து வரும் இப்போ இதை வச்சு நீங்கள் சாம்பார் செஞ்சிங்கன்னா பத்து பேருக்கு கூட அழகாக செய்யலாம் பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு இப்போ அஞ்சாவது டிப்பை பார்க்கலாம் வீட்டில் இந்த மாதிரி காய்கறி துருவி இருக்கும் இது அடிக்கடி உங்களுக்கு ஷார்ப்னஸ் போயிடும் அதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணாத ஒரு கப் எடுத்துக்கோங்க அதோட பின் சைடை வச்சு இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது அது ரொம்பவே ஷார்ப்பாகிடும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ